الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு இறைவன் நமக்கெல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தானோ அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, ரமலான் மாதத்தை அடைந்து நோன்புகள் நோற்று இரவு வேளைகளிலே நின்று வணங்கி இன்னும் இன்னொரு பல வணக்கங்களை நாம் செய்திருக்கின்றோம். இவ்வாறு ரமலானின் இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் எல்லாம் அல்லாஹை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துவதோடு நாம் செய்த எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு, அதிலுள்ள குறை நிறைகளை மன்னித்து விடுமாறு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு செய்த எல்லா வணக்கங்களையும் ஏற்று அல்லாஹ் அதற்கு முழுமையான கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் எல்லாம் பிரார்த்திப்போமாக. அடுத்ததாக, நோன்பாளிகள் நோன்பை நிறைவுற்றதற்கு பின்னால், நிறைவு செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது. பெருநாளுடைய பிறை தென்பட்டு விட்டால் அந்த நேரத்திலிருந்து பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக அதனை கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தினத்துக்கு முன்னதாக, இரண்டு தினங்களுக்கு முன்னதாகவும் அதனை நிறைவேற்றலாம். இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அதனை பல நேரங்கள் கொடுக்கப்பட்டு அதனை இலகுவான முறையில் விநியோகிப்பதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். எனவே அந்த ஜகாத்துல் ஃபித்ராவையும் நிறைவேற்றிவிட்டு பெருநாளுடைய பிறை தென்பட்டு விட்டதென்றால், நோன்பாளிகளுக்கு ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் இருக்கிறது. எனவே பிறை தென்பட்டதிலிருந்து மறுநாள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற நாம் அந்த நிறைவேற்றுகின்ற நேரம் வரும் வரை அதிகம் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை அதிகம் அதிகமாக பெருநாள் தொழுகையை நாம் தொழும் வரும் வரை, தொழுகை ஆரம்பிக்கின்ற நேரம் வரும் வரை அதிகமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் தொழுகை வரையிலே பெருநாள் தினம் அன்று காலையில் சுபக தொழுகை விட்டு சூரியன் உதித்ததற்கு பின்னால் ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் வேறு எந்த தொழுகைகளும் அதற்கிடையிலே தொழுவதற்கு நமக்கு மார்க்கம் வழிகாட்டவில்லை. எனவே சூரிய உதயத்தின் பின் ஒரு 20 நிமிடத்துக்கு பின்னால் நாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். 2 ரக்அத்துகள் நாம் பகிரங்கமாக பள்ளிகளிலே சென்று நிறைவேற்ற முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கின்ற நாம் இந்த தொழுகைகளை நாம் இருக்கின்ற இடங்களிலே வீடுகளிலே இருக்கக்கூடிய அந்த குறுகிய எண்ணிக்கையை கொண்டு ஜமாஅத்தாகவோ தனியாகவோ தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே நாம் குத்துபாவை இழந்து விடுவோம். குத்துபா என்பது நமக்கு கிடையாது. 2 ரக்அத் தொழுகை, இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே முதலாவது ரக்அத்துக்காக நாம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால், தனா ஓதியதற்கு பின்னால் 7 தக்பீர்கள் கூறிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஒரு துணை சூறாவும் ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது ரக்அத்திலே நாம் சுஜூதிலிருந்து எழும்பியதற்கு பின்னால் 5 தக்பீர்கள் சொல்லியதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஒரு துணை சூறாவும் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் வழக்கம் போன்று நாம் சுஜூத் செய்துவிட்டு அத்தஹியாத்தில் இருந்து நாம் அந்த ஸ்தலாத்தை கொடுத்து தொழுகையை முடித்துக் கொள்வோம். இதுதான் தொழுகையுடைய சுருக்கமாக இருக்கிறது. இந்த பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்றதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். நமது வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த ரமலான் மாதத்திலே பயிற்றப்பட்ட இந்த நல்ல செயல்கள் நமது வாழ்விலே என்றும் தொடராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அத்துடன் நாம் ஜகாத்துல் ஃபித்ரை முடித்து விட்டோம். ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை முடித்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பெருநாள் தினத்துக்கு மறுதினம் ஷவ்வாலுடைய 2வது தினத்திலிருந்து அந்த மாதத்திலே 6 நோன்புகள் நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற போது, மன் சாம ரமலான சும்மா அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால கான கஸியாமி தஹர், அதாவது ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று, அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகளை நோற்றால் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றதை போன்றாவார் என்று ஹதீசுக்கு ஒப்ப, இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினத்தை அடுத்து வரக்கூடிய அந்த நாட்களிலே 6 நோன்புகளை நோட்பதற்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அந்த உப்பரியான வணக்கங்களை செய்து நமது பரலான கடமைகளை நிவர்த்தி செய்வதற்கு குறை நிறைப்பாக இருப்பதற்காகவும் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் இவ்வாறான உபரியான வணக்கங்களை நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே
இந்த ஆறு நோன்பை பொறுத்தவரையிலே ஷவ்வால் மாதம் இரண்டாவது நாளில் இருந்து பெருநாளைக்கு அடுத்த நாளிலிருந்து அந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்கு முன்னதாக அவைகளை நோற்றுக் கொள்ளலாம் என்று அறிஞர்கள் அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மாதத்துக்குள்ளால் ஆறு நோன்புகளை நாம் நோட்பதற்கு முயற்சிப்போம். எனவே இது போன்று சுன்னத்தான உபரியான வணக்கங்கள், ரமலானிலே நாம் பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் ரமலானை கடந்து வரக்கூடிய ரமலானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 11 மாதங்களிலும் நமக்கு ஒரு நேரடி பயிற்சி பெற்ற ஒரு பிரயோஜனமாக பயன்பெற்றதாக அமைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்பதோடு அதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் நமது எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்று இந்த ரமலான் மாதத்திலே பெற்ற பயிற்சிகளை ஏனைய காலங்களிலே வாழ்க்கையில் இலகுவாக நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.